யோகி டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ண அனைத்து உறவுகளுக்கும் மனமார்ந்த நன்றி சொல்கிறேன். முடிஞ்ச அளவுக்கு நம்ம சேனலில் வர வீடியோக்களை கொஞ்சம் ஷேர் பண்ணி ஒரு உதவி பண்ணுங்கள் உறவுகளை. நன்றி. திருச்சிட்டம்பலம் ஓம் சிவாய. நீங்க தமிழ்ல ரிலண்டி உங்களுக்கு பேசும்போது அதை பார்க்கும்போது தாங்க முடியலையா எனக்கு? கண்டிப்பா நீங்க தமிழ் பற்றி உங்களுக்கு தந்தை அப்பா வந்து தமிழ்ல நிறைய புக் எழுதியிருக்காருயா. அவரு வந்து தமிழ் பட்டதாரி, கிருஷ்ணாந்தாரி, கண்ணன் கவசம், அம்பாள கவல்னு குட்டி குட்டி புக் நிறைய எழுதியிருக்காரு. ஆனா அதெல்லாம் பெரிய லெவல்ல இது ஆகல. எனக்கு ரொம்ப சாதாரண குடும்பம் தான் நாங்க. ஆமா ஐயா, உங்ககிட்ட பேசுறது இன்னைக்கு இன்னைக்கு ஆடி பேசுறதுமா உங்ககிட்ட முதல் தடவை பேசுறது எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஆனந்தம் சரிங்களா? நீங்க ரொம்ப ஆனந்தம். கண்டிப்பா உங்களை கண்டிப்பா சந்திப்போம். கவலைப்படாதீங்க, இது களி இப்பதான் இருக்கும். இவ வந்து சாதுக்கள் வந்து நசிக்கப்பட வேண்டியது விதி. இப்போ சாமி வைகுண்ட தேவதாத்தில் சொல்லுவாரு, முன்முறை விதியால் இந்த முழுமீச பாவி கையால் என் விதி படவே உண்டு. இறப்பொன்று இறப்பொன்று அவனுக்கு என்றதினாலே பின் விதி எனக்கு நன்றாம். பெரும்புவி ஆளுவோம் அக்கா, உன் விதி நல்லதாகும். ஒளிவர வாழ்வாரி வாழ்வில் அமைப்பாரு. அதாவது கலிநீசன் வந்து இப்ப ஐயா வைகுண்டர் வந்து கொல்ல போறேன்னு சொல்லி கூட்டிட்டு போறான். புளிய கொண்டு விடுறான். முதல் சோதனை புளி வச்சு சோதனை பண்றான். அப்போ ஐயாவோ ஐயாவோட பக்தர்கள் ஐயா அன்னைக்கு தவசு இருக்கும்போது ஐயாவை குறித்து சீடர்கள் வந்து புலம்புறாங்க, மக்கள் புலம்புறாங்க. ஐயோ எம்பெருமான் நாராயணனுக்கு இந்த சோதனையா இவன் புலி கொண்டு? ஏன்னா அப்ப வந்து பகவான் வந்து ஒரு சாதாரண மனித ரூபத்துல காவி உடை அணிந்து இருக்கிறாரு, தாடியை முடிய வச்சுக்கிட்டு. சரியா? அப்போ நம்ம மனிதர்கள் என்ன, மக்கள் என்ன நினைக்கா இந்த மாதிரி? ஐயோ நம்ம இப்ப நான் ஐயோ நம்ம சாமியை வந்து புலி கொண்டு போட போகுது அப்படின்னு சொல்லி பயப்படுறான். அப்பதான் சாமி சொல்றாரு, முன்முறை விதியால் இந்த முழு நீச பாவி கையால் முடியப்பா. நான் அந்த கரியனுக்கு வந்து நான் முன்னாடி நான் விதி எழுதணும், அவன் தலையில எழுதுன விதி எழுதணும்னா? அதாவது இப்போ அவன் வந்து என்னை கொடுமைப்படுத்தணும்னு நான் எழுதின விதி தான் நான் அனுபவிக்கிறேன். நான் அவனுக்கு கொடுத்த வரம் அது. ஆனா அவன் அழிவு இறப்பு எனக்கு இல்லை, அவனுக்கு தான். நான் அழிய போறது, அவன் அழிய போறான் அப்படின்னு சொல்றாரு. சொல்லிட்டு சொல்லுவாரு இந்த மக்களை பார்த்து, நாட்டுக்கு அறிவிதி நான் நாராயணனும் நான், பட்சி பறவை பழச்சீவ செந்துக்களை நிச்சயமாய் படைத்த நீலவண்ண நாதனும் நான், மண்ணேலும் மலர்ந்த மாய பெருமாளும் நான், விண்ணேலும் மலர்ந்த விஷ்ணு திருவுளம் நான், ஏகம் படைத்தவன் நான், எங்கும் நிறைந்தவன் நான், ஆக பொருள் மூன்றும் அடக்கம் ஒன்றானதினால் நாக கடல் துயின்ற நாகமணி நல்லோ. பார்க்கறதுல பள்ளி கொண்டிருக்கிற நாகத்து மேல அதுக்காக சொல்றாரு, நாக கடல் துயின்ற நாகமணி நான் அல்லவோ, ஜீவ செந்துக்கெல்லாம் ஜீவனும் நானல்லோ. எல்லா உயிருக்கும் ஜீவன் யாரு? உயிர் அவரு, ஆத்மா அவரு, நம்ம கிடையாது. இந்த உடல் இருக்கு, இந்த உடல் ஆத்மா நம்மள ஏக்குறோம். அவர் ஜீவ செந்துக்கெல்லாம் ஜீவனும் நான் அல்லவோ, இன் மீசர் எல்லாம் இணை அறியாது இருந்தால் மின் நிலத்தில் நான் படைத்த மிருகம் அறியாதுன்னு சொல்றாரு. அதாவது அதை சண்டால பகுதியா நீ பாவிகள் கண்ணுக்கு நான் வந்து மனிதனாதான் தெரிவேன், இது மிருகம். நீங்கள நீச பசங்க பாவிகள் உங்க கண்ணுக்கு நான் மனிதனா தானே தெரிவேன், நீங்க என்ன கடவுளை அறிய முடியாது. இந்த மிருகம் கண்ணுக்கு நான் இறைவனா தெரிவேன், இந்த மிருகம் என்ன ஒண்ணும் பண்ணான்னு சொல்றாரு. மிருகம் கண்ணுக்கு நாராயணரா காட்சி கொடுக்காரு, மனிதர்கள் கண்ணுக்கு மனுஷனா காட்சி கொடுக்கிறாரு. அப்ப மிருகம் என்ன பண்ணுது? புலி என்ன பண்ணுது? சுத்தி வந்து ஐயா சுத்தி கும்பிட்டு காலில் படுத்துச்சு, அவருக்கு பாதத்துல படுத்துச்சு, சரணடைஞ்சிச்சு. அப்பந்தான் அரசன் பயப்படுறான், என்னடா புலி கொல்லுன்னு பார்த்தா இவன் காலில் சுத்தி படுத்துக்கிச்சேன்னு சொல்லி. அப்பதான் சாமி சொல்றாரு, நாட்டுக்கு அறிவிதி நான், எல்லா தலையிலும் விதி எழுதுறவன் நான், பட்சி பறவை பழச்சி வச்சிருந்தா அத்தனையும் படைச்சவனா, எல்லா உயிர்களுக்கும் ஜீவனா இருக்கிறவனா, மும்மூர்த்திகள்னா அப்படிங்கிறாரு சாமி. அப்ப அப்பேற்பட்ட மாயன்னு சொன்ன வார்த்தை, அந்த கலியுகத்துல சாதுக்கள் நசுக்கப்படதான் செய்வார்கள், இது விதி, நம்ம முன்செஞ்ச பாவம். அதனால பிராமணர்கள் நீங்க எல்லாம் கவலைப்படக்கூடாது. நான் என்ன சொல்றேன்னா, இது முன்னிலையா? இப்ப நீங்க சமீபமா அந்த கருப்பர் முதல்ல போன் பண்ணி பேசினார் இல்லையா ஒருத்தர், அவர்கிட்ட நீங்க இப்ப பேசிருந்தீங்க. அவர் வந்து மயிலாப்பூர்ல நான் ஒரு 25 பிராமணர்களுக்கு போன் பண்ணேன். சரி, ஒரு 20 பேராவது பகவான் பார்த்துப்பார் பகவான் பார்த்துப்பாருன்னு சொன்னாங்கன்ட்டு அவர் வருத்தப்பட்டாரு. ஆனா நான் அந்த ரகம் கிடையாதுயா, அதை நான் என்னால அழுத்தி நான் என்ன சொல்றேன், நம்ம ஒரு இயல்ப சொல்றேன், நம்ம நசுக்கப்படுறது கொண்டு இயல்ப சொல்றேன். நம்ம வந்து வன்முறையில இறங்க வேண்டாங்கிறேன். நான் என்ன சொல்றேன்னா, நீங்க பிரார்த்தனை பண்ணுங்க, எல்லாம் மாறிடும். இது களி மாயா, புரியுதுங்களா? உங்க பிரார்த்தனைக்கு பலன் உண்டு. நீங்க வந்து எத்தனை பேரையும் அழிக்காத, நீங்க ஒரு தியானத்துல ஒரு சாது தவசுல உட்கார்ந்தாலும் நீங்க அத்தனை பேர் மனசையும் மாத்திடுவான். இப்ப கெடுதல் பண்றவனே நல்லதவனா மாத்திருவான். இன்னைக்கு எத்தனை பேர் தாய் மதம் திரும்பிட்டு இருக்கான், நம்மள போய் மாத்திரும். அவனே இயல்பு இந்து மதத்தை அறிஞ்சு வந்துட்டு இருக்கான். என்ன காரணம்? நம்மளுடைய தவஸ்பிகள் சித்தர்களோட தவசு. தவசுக்கு தான் பவர் உண்டு, ஆயுதத்துக்கு பவர் கிடையாது. எப்பேற்பட்ட ஆயுதத்தையும் தவசு அழிச்சிரும். அதான் ஐயா சொன்னாரு, யாருக்கிட்டையும் வம்புக்கு போகாதுங்கிற, வம்பில் இரவாதே வாழ்விழந்து போகாதே, அற்பம் இந்த வாழ்வு அணியாயி விட்டு விடுங்க. வம்பில் கூட அவன் வம்பு பண்ற வழி வாங்க, நம்ம அழிய மாட்டோம். நம்ம அவங்ககிட்ட வம்புக்கு வம்பு பண்ணணும், நம்ம அழிஞ்சு போயிருவோம்.
புரியுதா? உள்வாங்கிக்கீங்க, ஒருத்தர் வம்பு பண்றத ஒதுங்கிருங்க. பகவான் வம்பு பண்ற ஒண்ணு நிலைக்க முடியாதுங்க. நான் நீங்க சொன்னால என்னாச்சு, ஆணவம் வந்த அசுரர்கள் எல்லாம் என்னாச்சு? ராவணன் படாத ஆணவமா, துரியோதனன் படாத ஆணவமா, இல்ல துச்சாதனன் படாத ஆணவமா, என்னன்னா எழுதியில பிராமணர் சுகத்துடன் வாழ்வார். ஐயா வைகுண்ட அவதாரத்துல சாமி அகில திரட்டில சொல்லியிருக்காரு, பிராமணர் சுகத்துடன் வாழ்வார் சொல்லியிருக்காரு. அதனால உங்களுக்கு வாழ்வு இருக்கு, நீங்க வந்து வறந்த கூடாது. எங்க இதுக்காக மட்டும் நான் பேசலையாக்காகவும் தமிழகத்துக்காகவும் தமிழ் மொழி மேல எவன் எந்த அரசியல் பண்ணினாலும் வேறோட அழிஞ்சு போகணுங்கிறதுதான் என்னுடைய நோக்கம். அதுதான் இப்ப நீங்க வந்து பிராமணர்னு சொல்லிட்டு நீங்க பிராமணர், நீங்களே தமிழ் இவ்வளவு பற்று வச்சிருக்கீங்க, தமிழ் தாய்மொழியா இருக்கீங்க. ஆனா உங்களை வந்து அவன் தமிழன் இல்லன்னு சொல்லும்போது உங்களுக்கு போக வரதான் இயல்பு. எப்படி தாங்க முடியாது? அதாவது நாயோட இயல்பு என்ன? கடிக்கிறது. கடிச்சனா திருப்பி நீங்க நாய் கடிப்பீங்களா? நாய் கடிச்சிட்டு திருப்பி கடிப்பீங்களா? கடிக்க மாட்டீங்களா? அப்படி ஒதுங்கி போங்க, ஊசி தானே போடும். அப்படி கடிக்கிறான் போட்டு அவன் பாத்துக்குவார் பகவான். சண்டை போடும் போது ஒரு மூணு நாள் ரூம்ல வச்சு சோறு தண்ணி கொடுக்க அப்படி என்னைய துன்புறுத்திருக்காங்க. அந்த வயசுலயே எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கு. ஆமா, அந்த கன்னட பசங்க. கன்னட பசங்க? ஆமா, அவங்க இல்ல. ஆனாலும் அவ்வளவு இது இருந்தாலும் நான் விட்டு கொடுத்ததே இல்லையா, அது எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கு. அந்த பக்கம் திரும்பவே மாட்டேன். ஆமா, நீங்க சொன்னதுதான் கரெக்ட். நான் போன நாளே கிடையாது, ஒரு நாளும் ஒரு இடத்துலயும். இப்படி இருக்கிற எங்களை என்ன தமிழனே இல்ல, ஏன்னா ஆரியன் அப்படி இப்படின்னு சொல்லி சொல்லும் போது தாங்க முடியல. அதுக்கு இந்த சைவர்கள்ட்ட இந்த சத்திய வேலையா எல்லாம் பேட்டி கொடுக்குறாரு. அவருக்கெல்லாம் எனக்கு தெரியல, அவரை பத்தி என்னன்னு தெரியல. அவர் பேசுறதெல்லாம் இப்படிதான் இருக்கு. அன்னைக்கு இந்த மதனுடைய பேட்டி ஒண்ணு சமீபமா பார்த்தேன், அந்த தஞ்சாவூர் கும்பாபிஷேகத்துக்கு சம்பத் ஐயாவையும் சத்தியவேல் ஐயாவையும் வச்சு பேட்டி எடுக்கிறாங்க. அதுல இவர் அழகா சொல்றாரு, சம்பத் ஐயா எடுத்து எடுத்து சொல்ற விஷயத்த, தமிழ்ல வந்து எல்லாமே இருக்கு இல்ல, ஆனா ஒரு ஆகமம் ஒரு செய்முறை ஒரு பிரயோகம்னு சொல்லும் போது அது வந்து தமிழ்ல கிடையாது இல்லையா ஐயா? தமிழ நிறைய தமிழ பிரிக்கவே முடியாதுன்னு ஒரு முதலே சொல்லியாது. மறைன்னு ஒண்ணு தமிழ்ல இருக்கு, வேற எந்த மொழிலையும் கிடையாது. ஆனா அந்த ஆகம விதிகள், அவர் நான்மறைக்கு என்ன சொல்றாரு, அறம்பொருள் இன்பம் வீடுங்கிறாரு. அறம்பொருள் இன்பம் வீடுன்னா தர்மார்த்த காம மோட்சங்கிறதா அர்த்தம். அது வந்து நான்மறை கிடையாது. அறம் தர்மம், பொருள் அர்த்தம், காமம் ஆசை, அரம்ப இன்பம், வீடுனா மோட்சம். இப்படிப்பட்ட இதுக்கெல்லாம் தமிழ தவிர வேற பெருமையான ஒரு மொழி. ஒரு இப்ப சம்ஸ்கிருதமா தமிழான சத்தியமா தமிழ் கிட்டதான் நிக்க முடியும் என்னால, வேற வழியே கிடையாது. பிராமணர்கள் யாரும் தமிழ் சொல்றாங்க இருக்குல்ல, ஆனா பிராமணர்கள் யாராவது வீடுகள்ல என்ன சமஸ்கிருதமா பேசுறாங்க, தமிழ் தான் பேசுறாங்க, தெளிவா பேசுறாங்க. இப்ப இன்னைக்கு பிராமணர்கள் பேசுற தமிழ் நம்ம பேச முடியல. தமிழர்களுக்கு ஆதியில தமிழ் கத்து கொடுத்தது யாரு? பிராமணன் தான். பிராமணன் இல்லன்னா தமிழ் கிடையாதுங்க. பண்டிதர் இல்லன்னா பண்டிதனா யாரு? பண்டிதனா அவன் பத்து மொழி கத்துருக்கணும், அவன் தான் பண்டிதன். சரியா? அந்த பத்து மொழி கத்தவன் யாரு? பிராமணன். அவன் தான் அந்த காலத்துல பாடம் எடுத்திருக்கேன், எங்க தாத்தும் பாடத்துக்கெல்லாம் தமிழ கத்து கொடுத்தனே ஒரு பிராமணன். ஆனா இன்னைக்கு அந்த பிராமண பெயர் குரு. அந்த குருவை வந்து இன்னைக்கு இவனுக்கு மதிக்கிறானுங்களா? அந்த குரு இன்னைக்கு தூக்கி போட்டு அவன் குருவை வந்தேறீங்கிறான். இன்னைக்கு சீமான் தமிழ் பேசுறான். காரணம், தமிழ அழியாம பாதுகாத்து கொண்டது பிராமணர்கள். இன்னைக்கு பிராமணர்கள் எல்லாம் தமிழ் கிடையாது. இன்னைக்குதானுங்க இந்த கம்ப்யூட்டர் எல்லாம் வந்திருக்குது, இவ்வளவு இவ்வளவு உபகரணங்கள் வந்திருக்குது. அன்னைக்கு என்ன இருந்தது? அன்னைக்கு தரையில தானே எழுத சொல்லி கொடுத்துருக்காங்க உழைச்சோடி. அதான் ஐயா, ஆனா இன்னொரு ஒரு எதுவும் இருக்கு, எனக்கு வருத்தமும் இருக்குயா. சொல்லுங்க. இப்போ நீங்க அந்த காலத்துல வேதம் படிச்சு இந்த மாதிரி சம்ஸ்கிருதம் கொஞ்சம் அது பின்னாடி போனதுனால நிறைய தமிழ் திருவாசகம் திருமந்திரம் அதெல்லாம் ரொம்ப, அதாவது பிராமணர்கிட்ட ரொம்ப கம்மின்னு எனக்கு தோணுதுயா. திருப்பாவை திருவம்பாவை அது மட்டும்தான் அந்த ஐயங்கார் கஸ்ட் தொடர்ந்து இன்ன வரைக்கும் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த சிவன் கோவில் பதினெட்டாய் தான் பிரித்தான் நீசன் ஐயா சொல்றாரு. சாதிங்கிற ஒண்ணு கிடையாது. நாலு வர்ணம் இருந்து அவன் கடமை செஞ்சா இன்னைக்கு சென்னைக்கு என்ன சொல்ற வியாபாரின்னு சொல்றோம். இப்படிதான் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு வர்ணம், நாலு வர்ணம் தான் இருந்திருக்குது.
நித்திய அனித்திய உடம்பு வந்து எப்ப கூன்னு தெரியாது. இந்த உடம்பு எப்ப கூன்னு தெரியாது. கூவிட்டுனா முடிஞ்சது. இப்ப நான் இன்னைக்கு பேசுறேன், கூவிட்டுனா என்ன பண்ண முடியும், போயிரு வைகுண்டம் தான். அதனால எப்ப போகணும்னு தெரியாது. இருக்கிற வரைக்கும் சமாதானத்தோட ஒருத்தருக்கு ஒருத்தர் சண்டை செஞ்சிடும், வாழ்ந்துட்டு போயிடும். எது கொம்பு? அதனால விட்டுருங்க, கோபத்தை விடுங்க. ஐயா ஐயா சொல்றாரு, கோபம் அது உங்களுக்கு கொள்ளு மேலா வேலா இருக்குதுடாங்க. கோபம் தான் நமக்கு கொள்ற வேலா இருக்குது, வேல் சரிதான். ஆசையுது உங்களுக்கு என் மக்கா தோஷமா இருக்குதுடா. எல்லோருக்கும் கோபம் வச்சு இடையில இன்னைக்கு கோபத்துலதான் இவ்வளவு கழிவுத்தில இவ்வளவு கொலை நடக்குது. கோபத்தை தியாகம் பண்ணிருந்தீங்க, எந்த பிரச்சனையுமே கிடையாது. காவல்துறை தேவையில்லை, ராணுவம் தேவையில்லை, எதுவுமே தேவையில்லை. எதுக்கு இந்த இவ்வளவு ராணுவம், இவ்வளவு உபகரணங்கள், இவ்வளவு கருவிகள்? எல்லா மனுஷனும் திருந்தணும் நினைக்கிறாங்க, என்னுடைய ஆவல். தர்மயுகத்துல திருந்துவாங்க, கழிவுகள் அழிய போகுது, சீக்கிரத்துல தர்மயுகம் வரும். கவலைப்படாதீங்க, நாராயணன் நோக்கி பிரார்த்தனை பண்ணுங்க, எல்லாம் நல்லதே நடக்கும். சரி சரி, நன்றி. தொடர்பு நன்றி.